வடலூர் சத்திய ஞான சபையில் 152வது தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கடலூர் மாவட்டம் வடலூரில் திரு அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தற்பொழுது 152வது ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா நடைபெற இருக்கிறது. அதனையடுத்து இன்று தைப்பூச திருவிழா திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையத்தில் அதிகாலை 5 மணிக்கு அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் பாடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 7:30 மணியளவில் தர்மசாலையில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டன. நாளை தைப்பூச திருவிழாவான காலை 6 மணி, 10 மணி, பகல் 1 மணி, இரவு 7 மணி, 10 மணி, 6ஆம் தேதி காலை 5:30 மணி ஆகிய 6 காலங்களில் 7 திரைகளை நீக்கி தைப்பூச ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது. பின்னர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மேட்டுக்குப்பத்தில் மதியம் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை வள்ளலார் சித்தி பெற்ற திரு அறை தரிசனம் நடைபெறுகிறது. விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் மருத்துவ முகாம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. சென்னை, கும்பகோணம், தஞ்சை போன்ற பிற மாவட்டங்களில் இருந்து வடலூருக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வள்ளலார் பிறந்த மருதூரில் உள்ள அவரது இல்லம் வள்ளலார் தண்ணீரால் விளக்கெரிய செய்த கருங்குழி, அவர் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பம் ஆகிய பகுதிகளிலும் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டன. அதன் பின் சத்திய ஞான சபைக்கு இடம் வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் சீர்வரிசை பொருட்களை கையில் ஏந்தியபடியும் வள்ளலார் பயன்படுத்திய பொருட்களை அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வைத்து ஊர்வலமாக சத்தியசீலன சபைக்கு வந்து கொடிமரம் அருகே வந்தனர். காலை 10:15 மணிக்கு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கிற வள்ளலாரின் பாடலை அங்கு கூடியிருந்தவர்கள் பாடினர். பின்னர் வள்ளலார் எழுதிய கொடி பாடல்களை பாடியபடி கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. வள்ளலார் மலரடி வாழ்க வாழ்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பேர் தரித்த உலக அனைத்து மலர்ந்திட அருள் சீர் அளித்த அருள் பெருஞ்சி என்ற வள்ளலார் வாக்கின்படி வடலூர் பெருவெளியில் நமது சத்தியஞான சபையில் இன்று காலை 10 மணிக்கு சுத்த சன்மார்க்க கொடிக்கட்டுதல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட நல்ல வரத்தை நாம் பெறுவதற்காக வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற 152வது ஜோதி தரிசன பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வான காரணமாக இன்று முக நிலவாக காலை சத்தியஞான சபையின் அருகாமையில் உள்ள சுத்த சன்மார்க்க கொடிக்கட்டுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இந்த சத்தியஞான சபையில் 7 திரைவிளக்கி வள்ளல் பெருமான் நமக்கு அருள் ஞான நிலையை, சுத்த பரவெளி ஜோதி நிலையை நமக்கு உணர்த்துகிறார். கருப்புத்திரை, நீலத்திரை, பச்சைத்திரை, செம்மைத்திரை, பொன்மைத்திரை, வெண்மைத்திரை, கலப்புத்திரை என்ற 7 வகை திரையை விளக்கி அருள் பெரும் ஜோதி தரிசனத்தை நாளை காலை முதல் கால ஜோதி தரிசனமாக 6 மணிக்கு நாம் தரிசிக்கின்றோம். பிறகு 10 மணி, மதியம் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி, மறுநாள் காலை 6ஆம் தேதி 5:30 மணிக்கு அப்படி 6 கால ஜோதி விளக்கங்கள் நமக்கு தரப்படுகின்றது. இப்படிப்பட்ட அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் திருவருளால் உலகமெங்கும் அறியாத நிலையில், உணராத நிலையில் அருள் அறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருள் அறிவென வகுத்தமே சிவம் என்றார் வள்ளல் பெருமான். அருள் அல்லாது அணு அசைந்திடாது, அதனால் அருள்நலம் பரவுக என்று அறிந்தமே சிவமே என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட அருளை நாம் பெறுவதற்கு தைப்பூசம் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே என்பார் வள்ளல் பெருமான். இப்போ அதுவும் இந்த 152வது ஆண்டில் ஒரு சிறப்பு என்னென்றால், தமிழக அரசின் அவர் வள்ளலாருடைய 230 வள்ளலார் 230 விழா தமிழக அரசு அறிவிக்க வெளியிட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய உத்தரவின் பேரில் நமது அறநிலையத்துறை அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வணக்கத்துக்குரிய PK பாபு ஐயா அவர்களுடைய பரிந்துரை பேரில் நமது மண்ணின் வடலூர் மைந்தனான மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோருடைய பரிந்துரை காரணமாக இந்த ஆண்டு வள்ளலார் 230 விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வள்ளல் பெருமான் அவதரித்த 200வது ஆண்டும், வள்ளல் பெருமான் தர்மசாலை தொடங்கி 156வது ஆண்டும்,
வள்ளல் பெருமான் சத்தியஞான சபையில் ஜோதி தரிசனம் காட்டிய 152வது ஆண்டும் சேர்த்து 30 சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுவரை சுத்த சன்மார்க்க வரலாற்று இல்லாத ஒரு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தமிழக அரசு நமக்கு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு இந்த வாயிலாக ஒரு சிறு விண்ணப்பம். ஏன்னா வள்ளல் பெருமான் மரணத்தை வென்றவர், அவருக்கு மரணம் கிடையாது, மரணத்தை பெற்றவர்களுக்கு தான் நினைவு தினம். ஆகையால் தமிழக அரசுக்கு அகில உலக வள்ளலார் பேரவை சார்பாக, அகில உலக சுத்த சன்மார்க்க சாதுகள் சார்பாக, அகில உலக சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றோம். பணிவாக என்னவென்றால் வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற தினமாக நம்ம அறிவிக்க வேண்டும். நினைவு தினம் என்பதை மாற்றி ஆனால் எல்லா மாவட்டத்திலும் பிரசிலன் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, ஐயா நினைவு தினமா வள்ளலார் சித்தி பெற்ற தினமானு. ஆக்சுவலாக உண்மையாட்டு வந்து அவருக்கு நினைவு தினம் கிடையாது, இறக்கலை, மரணமில்லா பெருவாள் பெற்றவர். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமானுக்கு சித்தி தின விழா என்ற அறிக்கை தமிழக அரசு விட வேண்டும் என்ற தருணத்தில் 30 தந்த நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நமது வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற தின விழாவாக இந்த தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவை அறிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கூறி அனைவருக்கும் அருள் பெருகும் இந்த ஆண்டவர் திருவருளால் சிறப்பாக நமக்கு வள்ளலார் தேவி நிலையம் நிர்வாக அதிகாரி அவர்களும் சன்மார்க்க சான்றோர்களும் நிர்வாக அதிகாரிகளுடன் உடன் பணிபுரிகின்ற ஊழியர்களும் இன ஆணையர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து காவல்துறையும் மற்ற ஏனைய வருவாய்த்துறை அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து வந்திருக்கின்ற சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா வாழ்த்துக்கள் கூறி மேம்பாக நமது பத்திரிகையாளர்கள் நல்ல இந்த கன்னியாகுமரி மாவட்ட வள்ளலார் பேர் மாநில வள்ள